ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. ஒரு கார்ட்போர்ட் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் பெயிண்ட் தான் பண்ண போகிறேன். எல்லோ கலரில் பெயிண்ட் கீழே இருக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன். மேலே ப்ளூ கலரில் வரும், அப்படியே நடுவில் மிக்சிங் கலர் வரும். இது ஒரு ஈவினிங் டைமில் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். ஆரஞ்சு கலர் அப்படியே எல்லோவோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துருக்கிறது ஆயில் கலர்ஸ் தான். அது அப்படியே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அந்த ரெண்டு கலரையும் என்னோடய வீடியோஸில் நிறைய ட்ராயிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஸ்டோன் ஆர்ட்டு, ஹோம் டெக்கரேஷன் ஐடியாஸு, இந்த மாதிரி நிறையா ஆர்ட் ஒர்க்லாம் நான் பண்ணியிருக்கேன். சாமி ஆர்ட்டு, பட்டர்ஃப்ளை ஆர்ட்டு, ஃப்ளவரு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, மண்டலா, டூட்டில், கார்ட்டூனு, அப்புறம் ஃபோன் கவர் பெயிண்டிங்கு, அப்புறம் ட்ராயிங்லேயே ஸ்டோரி சொல்கிற மாதிரி, அப்புறம் பேப்பர் கட்டிங் ஆர்ட்டு, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நிறையா வீடியோ போடுறதுக்காக. இப்போ இந்த ரெண்டு கலரையும் நம்ம ஃபுல்லாக மெர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்து மேலே வந்து லைட் ப்ளூ கலரில் நான் அப்படியே ஃபுல்லாக மேலே ஒரு கோட்டிங் மாதிரி அடிச்சுக்கிறேன். மேலே அப்படியே ஃபுல்லாக அடித்து முடிச்சுட்டு அப்படியே அந்த கீழே இருக்க கலரோட நல்லா மெர்ஜ் பண்ணுற மாதிரி நான் அடிச்சுக்க போகிறேன். இந்த கார்ட்போர்டு வந்து நான் ட்ரெஸ்ஸுக்கு வாங்குகிற கேட்லாகில் இருந்த கார்டை தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தனியாக கார்ட்போர்டு கூட வாங்கிக்கலாம். நான் அது வேஸ்ட்டாக போகுமே அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சு வரைஞ்சிட்ருக்கேன். இது கூட நீட்டாக அழகாக தான் வருது. இதுலேயும் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிறத எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கலர் மிக்சிங் அப்படியே ஃபுல்லாக நான் அடிச்சுக்கிறேன். இதுவே நீட்டாக லுக்காக அழகாக தான் இருக்குது. இது சென்டரில் அப்படியே க்ரீன் கலர் அப்படியே ஃபார்ம் ஆகுது. அப்படியே நான் சைடில் வந்து ரோஸ் கலர் எடுத்து பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். அங்கே சைடில் வந்து ஒயிட் கலரில் இருக்குல்ல, அந்த இடத்துல நான் வந்து ரோஸ் கலரில் அடிச்சுக்க போகிறேன். ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈவினிங் டைமில் இருக்கணும்ல, அந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காக நான் ரோஸ் கலராக எடுத்து அப்படியே பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் மிக்சிங் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஈவினிங் டைமில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே சூரியன் இறங்கி அப்படியே நைட் டைமில் அப்படியே நிலாலாம் கொஞ்சம் வர மாதிரி அந்த மாதிரி டைமில் தான் நம்ம வரைய போகிறோம். ஆயில் கலர் அப்படியே மெர்ஜ் பண்ணும்போது அப்படி ஒரு நீட் லுக்கு கொடுக்குது. இது அழகாக இருக்குது நீட்டாக. நீங்கள் ஆயில் கலர் வாங்கினீங்கன்னா கேமல் கம்பெனி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அது நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து கீழே வந்து பிளாக் கலரில் அப்படி செடி கொடி இருக்கிற மாதிரி, மரம்லாம் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்க போகிறேன். அது பிளாக் கலரில், ஏன்னா ஈவினிங் டைமில் வந்து அந்த வந்து நிழல் இருக்கிற மாதிரியே வரைஞ்சிக்கிறோம். கீழே ஃபுல்லாகவே பிளாக் கலர் இருக்கிற மாதிரி நான் அடிச்சுக்கிறேன். செடி கொடி அப்படியே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் நான் அடிச்சுக்கிறேன். செடி கொடி, மரம், அந்த மாதிரி எது வேணால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். பார்க்குறதுக்கு அப்படியே அப்படியே மரம், செடி கொடி தூரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். அப்புறமேட்டு சைடில் வந்து தென்னை மரம் இருக்கிற மாதிரி நான் அங்கங்கே கிளைகள் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஒரு சைடாக தான் தெரியும் தென்னை மரம் இருக்கிற மாதிரி. அங்கங்கே அப்படியே கிளைகள் இருக்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிக்க போகிறோம். அப்படியே விசிறி மாதிரி அப்படியே அங்கிட்டு இழுத்து விடுறோம். பார்க்குறதுக்கு நீட்டாக லுக்காக இருக்கும். ஃபுல்லாக அப்படியே சும்மா லைட்டாக அப்படி இழுத்து விட்டாலே அழகாக வந்துடும். தென்னம்பரம் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு விட்டோம்னா அப்படியே தென்னம்பரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது எப்படி மரம் செடி கொடிலாம் இருக்கோ அது மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த பிளாக் கலர் அடித்தது வந்து அக்ரலிக் கலரோடது தான். நான் அப்படியே ஆயில் கலர்லேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கேன். இது வந்து பவுட்ரு, அந்த ஃபெவிகாலு, அக்ரலிக்கல், இது மூணையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அது வந்து மிச்சம் இருந்துச்சு. அதனால் சரி அதையும் அடிச்சிடலாம் அப்படின்னு அடித்து பார்த்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு, அதனால் அதையும் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து ஸ்ட்ரீட் லைட் எரிகிற மாதிரி நான் ஒரு கோடு போட்டு அப்படியே இங்கிட்டு போட்டுக்கிறேன். கோடு கூட ஒவ்வொரு இடத்துலையும் போட்டுக்க போகிறேன். ஸ்ட்ரீட் லைட் எப்படி இருக்குமோ அது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சிக்கிறோம். இதேமாதிரி நீங்களும் வரைஞ்சி போடுங்க, அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஈவினிங் டைமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கிறோம். அப்புறமேட்டு மூன் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிக்கிறேன். ஸ்ட்ரீட் லைட்டில் அப்படியே லைட் எறிகிற மாதிரி, கொஞ்சம் நிழல் இருக்கிற மாதிரி லைட்டாக தெரிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் எடுத்து கொடுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். லைட் எரிகிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக அடிச்சுக்கிறோம். மேலே அப்படியே மூன் இருக்கிற மாதிரி, ஈவினிங் டைமில் வரும்ல அந்த மாதிரி. இப்போ பார்க்குறதுக்கு அப்படியே நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி பாருங்க. இப்படி வேஸ்ட்டாக போகிற கார்ட்போர்டை எடுத்து நீங்களும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி பாருங்கள், அழகாக இருக்கும் நீட்டாக. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல்லாக. தேங்க்யூ.